அன்வார் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்கவில்லை அரண்மனை அறிக்கை தமக்கு ஆதரவளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டுமே பிகேஆர் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மாமன்னரிடம் தெரிவித்தார் அவர்களின் பெயர் பட்டியலை அவர் வழங்கவில்லை என இஸ்தானா நிகரா அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது கிட்டத்தட்ட இருபத்தைந்து நிமிடம் நடைபெற்ற சந்திப்பில் கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டத்தின் அம்சங்களை பின்பற்றுமாறு அன்வாருக்கு மாமன்னர் ஆலோசனை வழங்கியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள் கரிலா தோட்ட நிர்வாகம் நோட்டீஸ் தனமெராவில் கோவிட் காலத்திலும் கொடுமை கலந்தான் தனமெராவில் உள்ள கரிலா தோட்டத்தைச் சேர்ந்த மூத்த தொழிலாளர்களை கட்டாயமாக வெளியேறும்படி தோட்ட நிறுவனமான கோலாலம்பூர் கப்போங் பர்ஹாட் கே எல் கே பர்ஹாட் நெருக்கடி கொடுப்பதால் நான்கு தலைமுறை காலமாக இந்த தோட்டத்திலேயே வாழ்ந்து வரும் பாட்டாளி மக்கள் கலக்கம் அடைந்துள்ளதாக கரிலா இந்திய வம்சாவளி சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் ஆங்கில அதிகாரிகளால் தென்னிந்தியாவில் இருந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து அழைத்து வரப்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாக இந்த கரில்லா தோட்டத்தில் பணியில் அமர்த்தப்பட்டனர் இங்கிருந்த காட்டை அழித்து முதன் முதலில் ரப்பர் தோட்டத்தை உருவாக்கி ரப்பர் உற்பத்தியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் இந்த பாட்டாளிகள் அப்படிப்பட்ட மூத்த தொழிலாளர்களை தான் இப்பொழுது கட்டாயமாக வெளியேறும்படி தோட்ட நிர்வாகம் நெருக்கடி கொடுப்பதாக வம்சாவளி சங்கத்தின் பொறுப்பாளர்களில் ஒருவரான குமரேசன் சுகுமாரன் தெரிவித்தார் முன்னூற்று ஐம்பது குடும்பங்கள் வரை வாழ்ந்த இத்தோட்டத்தில் தற்பொழுது மலாயர்கள் இந்தியர்கள் என சுமார் எண்பது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இதில் பதினான்கு இந்திய குடும்பங்களில் முதியவர்கள்தான் உள்ளனர் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் கேஎல்கே நிறுவனம் நோட்டீஸ் வழங்கியதாக கரில்லா தோட்ட மக்கள் தெரிவித்தார் இத்தோட்டத்தை விட்டு வேறெங்கும் போவதற்கு வழியில்லை வசிப்பதற்கு வேறு இருப்பிடமும் கிடையாது வேலையோ வருமானமோ இல்லை எங்களால் வேலை செய்யவும் முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக கொரோனா தாக்குதல் உள்ள இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே செல்வது எப்படி செல்வது என்று மூத்த தொழிலாளர்கள் முறையிட்டதை கவனத்தில் கொள்ளாத தோட்ட நிர்வாகம்

மாற்று வழி ஏதும் இல்லாத நிலையில் மூன்று வாரங்களுக்கு முன் மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ மு சரவணனை சந்தித்து முறையிட்டோம் இதன் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்த நிலையில்தான் காலமெல்லாம் தோட்ட பாட்டாளியாகவே உழைத்து வயதான காலத்தில் நாட்களை நிம்மதியாக கழிக்கக்கூட இயலாத கொரில்லா தோட்டத்தில் இருந்த தமிழ் பள்ளியும் தேசிய பள்ளியாக மாற்றப்பட்டு விட்டது தற்பொழுது இந்த தோட்டத்து தமிழ் மக்களின் பண்பாட்டு சமய அடையாளமாக அருள்மிகு மகா கரீலா மாரியம்மன் ஆலயம்தான் உள்ளது மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் மாதவன் வேலாயுதம் தலைமையில் இந்த செய்தியாளர் கூட்டம் நேற்று நடைபெற்றது நிலைமை மோசமடைந்தால் பிகேபி அமல்படுத்தப்படலாம் மீண்டும் அதிகரித்து வரும் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இருந்தாலும் நிலைமை மோசமடைந்தால் பிகேபி எனப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்படலாம் என்று பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிதீன் தெரிவித்தார் ஆனால் பிகேபி அமல்படுத்தப்படாமல் இருப்பது நம் கையில்தான் உள்ளது அரசாங்கம் விதித்திருக்கும் எஸ்ஓபிகளை அனைவரும் முறையாக பின்பற்ற வேண்டும் முதல் முறை அமல்படுத்தப்பட்ட பிகேபி ஆணையின் போது கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியனை அரசாங்கம் செலவு செய்தது கடந்த முறை மேற்கொள்ளப்பட்ட பிகேபியினால் வர்த்தக ரீதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது எனவே இந்த பிகேபிபி நிலையிலேயே இத்தொற்று பரவுவதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தான் ஸ்ரீ கேட்டுக்கொண்டார் கோவிட் தொற்றினால் இன்று நால்வர் மரணம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் அறுநூற்று அறுபது பேர் கோவிட் தொற்றுக்கு இலக்காகி இருக்கும் வேளையில் நால்வர் உயிர் இழந்துள்ளனர் இதுவரை இத்தொற்றினால் மொத்தம் நூற்று அறுபத்தி மூன்று பேர் இறந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினான்காயிரத்து எண்ணூற்று எண்பதாக உயர்ந்திருக்கும் நிலையில் பதினோராயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ நோர் இஷாம் தெரிவித்தார் நாடு முழுமையிலும் மொத்தம் ஐயாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஐந்து பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மொத்தம் நூற்று ஒரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முப்பத்தி இரண்டு பேருக்கு சுவாச கவசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார் நம்ம ஊர் பாட்டி வைத்தியம் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி சீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி குடிக்க அஜீரணம் சரியாகும் உடல் வெப்பநிலையை ஸ்கேன் செய்யும் தலைக்கவசம் பொதுமக்களின் உடல் வெப்பத்தை ஸ்கேன் செய்யும் புதிய கருவியாக தலைக்கவசத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது கேடிஎம்பி ரயில் சேவை நிறுவனம் அந்நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு ரயில் சேவையை பயன்படுத்தும் பொதுமக்களின் உடல் வெப்பநிலையை சுலபமாக ஸ்கேன் செய்து வருகின்றனர் ரயில் சேவையை அதிகமான பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தி வருகின்றனர் ரயில் உட்பட ரயில் நிலையங்கள் இருக்கைகள் முகப்புகள் ஆகியவற்றில் கிருமி நாசினி திரவம் தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அந்நிறுவனம் முகநூல் வாயிலாக தெரிவித்தது மேலும் ரயில் நிலையங்களில் சோதனையிட வரும் போலீஸ் அதிகாரிகளும் இந்த தலைக்கவசத்தை பயன்படுத்தலாம் இது வெறும் முயற்சி மட்டுமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை எனவும் கூறப்பட்டது பெட்டாலிங் மாவட்டத்தில் மூடப்படும் சாலைகள் பெட்டாலிங் மாவட்டம் கோத்தா டமன்சராவில் அதிகமான கோவிட் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாலும் சிலாங்கூர் மாநிலத்தில் விதிக்கப்பட்டிருக்கும் பிகேபிபி ஆணையினாலும் சில சாலைகள் மூடப்படுகின்றன பதினான்காம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி தொடங்கி கொத்த டமன்சராவின் ஜலான் மஹோகானி செக்ஷன் ஒன்பது ஜலான் ஜாதி செக்ஷன் எட்டு ஜலான் சுங்கை புலோ திஎஸ்பி எனும் சாலைகள் மூடப்படுவதாக அம்மாவட்ட போலீஸ் படை துணைத் தலைவர் கு மஷாரிமான் பின் கு மஹமோட் தெரிவித்தார் இந்த சாலைகளுக்கு பதிலாக ஜலான் கனங்கா டமன் டமன்சரா டோல் ஜலான் சூரியன் பால்ம் ஸ்ப்ரிங் கோத்த டமன்சரா ஜலான் டுரோபிகானா காசா டுரோபிகானா ஆகிய சாலைகளை மக்கள் பயன்படுத்தலாம் என்று அவர் கூறினார் அனுமதி கடிதத்துடன் மாவட்டம் கடக்கலாம் இன்று நள்ளிரவு தொடங்கி சிலாங்கூர் கோலாலம்பூர் புத்ராஜயா ஆகிய மாவட்டங்களில் பிகேபிபி எனப்படும் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலுக்கு வருகிறது இந்த காலகட்டத்தில் வேலைக்காக மாவட்டம் கடந்து செல்பவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆனால் தொழிலாளர்கள் தங்கள் நிறுவனங்களின் அனுமதி கடிதம் அல்லது தொழிலாளர் அனுமதி அட்டை வைத்திருந்தால் மட்டுமே மாவட்டம் கடக்க அனுமதி வழங்கப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரு இஸ்மாயி சப்ரியாக்கோப் தெளிவுபடுத்தினார் அதோடு இந்த மூன்று மாவட்டங்களில் இருந்து மாநிலம் கடந்து செல்ல திட்டம் கொண்டவர்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் அனுமதி கடிதம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் இக்காலகட்டத்தில் ஒன்று கூடுவது விருந்து திருமணம் பிறந்தநாள் விழா போன்றவற்றை நடத்த அனுமதி இல்லை என்பதையும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் விவரித்தார் டிசம்பர் ஐந்தாம் தேதி பத்து சாபி இடைத்தேர்தல் சபா பத்து சாபி நாடாளுமன்ற உறுப்பினரான வாரிசான் கட்சியைச் சேர்ந்த லியூ வெய் கியோங் காலமானதை தொடர்ந்து அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி தேர்தலும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வேட்புமனு தாக்கலும் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தின் தலைவர் அப்துல் கனி சலை தெரிவித்தார்